காவிரி மேலாண்மை வாரியத்தின் தன்னாட்சி அதிகாரத்தை பறித்து காவிரி நதிநீர் மீதான தமிழக உரிமையை திட்டமிட்டு அளிப்பதா மத்திய அரசுக்கு சீமான் கடும் கண்டனம் நாடு முழுவதும் கொரோனா நோய் தொற்று நாளுக்கு நாள் வேகமாக பரவி வரும் வேளையில் நோயின் தீவிரத்தை கட்டுப்படுத்தவோ ஊரடங்கினால் பாதிக்கப்பட்ட மக்களை வறுமை பசுக்கொடுமையிலிருந்து மீட்டெடுக்கவோ உருப்படியான எந்த ஒரு முயற்சியும் இதுவரை எடுக்காத மத்திய அரசு நோய் தொற்று அச்சத்தால் மக்களின் கவனம் திசை திரும்பியுள்ள நேரத்தில் எவ்வித போராட்டத்திலும் மக்கள் ஈடுபட முடியாது என்ற எண்ணத்தில் தொடர்ந்து மக்கள் விரோத செயல்களை செய்து வருகிறது குறிப்பாக மாநில அரசுகளின் உரிமைகளை பறிக்கும் செயல்களை மிக நுணுக்கமாக திட்டமிட்டு அரங்கேற்றி அதில் ஒன்றுதான் தற்போது காவிரி நதிநீர் மீதான தமிழக உரிமையை பறிக்கும் விதமாக இந்திய நீர்வளத்துறை திருத்த விதிகள் என்ற பெயரில் மத்திய அரசு வெளியிட்டுள்ள புதிய நதிநீர் கட்டுப்பாடு விதிகளாகும் முப்பது ஆண்டு காலம் தமிழகம் போராடியதன் விளைவாக கிடைத்த காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் என்னும் உரிமையை ஒரே ஒரு திருத்தத்தின் மூலம் மத்திய அரசு தனது கட்டுப்பாட்டிற்குள் நீர்வளத்துறை அமைச்சகத்தின் மூலம் கொண்டு செல்ல முனைந்துள்ளது ஏற்றுக்கொள்ளவே முடியாத கொடுஞ்செயலாகும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு ஏற்ப தன்னாட்சி அமைப்பாக செய்ய செயல்பட வேண்டிய காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்காமல் பகுதி அளவே சுதந்திரமாக செயல்படக்கூடிய காவிரி மேலாண்மை ஆணையத்தை அமைத்து ஆளும் பாஜக அரசு தமிழகத்திற்கு இழைத்த துரோகங்களின் தொடர்ச்சியாகும் தற்போது அந்த துரோக வரலாற்று நீட்சியாக காவிரி மேலாண்மை ஆணையத்தின் மீதம் உள்ள தன்னாட்சி தன்மையையும் தகர்த்து மத்திய அரசு தன்மையப்படுத்தியுள்ளது இனி மத்தியில் ஆட்சிக்கு வரும் கட்சியின் முடிவுக்கு ஏற்பதான் தமிழகம் காவிரியில் தண்ணீர் பெற முடியும் இதன் மூலம் காவிரி நதிநீரில் தமிழகத்திற்கு இருந்த சிறிதளவான உரிமை மொத்தமாக பறிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே மாறி மாறி மத்திய மாநில அரசுகளே அமைக்கும் கட்சிகளின் ஆட்சிகளை காப்பாற்ற ஆடிய அரசியல் கண்ணாமூச்சி ஆட்டத்தில் முப்பது ஆண்டு காலமாக முடங்கி போயிருந்த காவிரி நதிநீர் உரிமை கடந்த ஓரிரு தான் ஓரளவாவது உரிமை குரல் எழுப்பக்கூடிய உறுப்பினர்களை கொண்ட அரசியலுக்கு அப்பாற்பட்ட சுதந்திர அமைப்பாக உருவாகியது தற்போது அந்த அமைப்பு மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் செல்வதென்பது மீண்டும் மத்தியில் ஆட்சி அமைக்கும் கட்சிகளின் அரசியல் சுயலாப தேவைக்கேற்ப தமிழகத்தின் வாழ்வாதார நதிநீர் உரிமையை பறித்து வயிற்றில் அடிக்க வழிவகுக்கும் செயலாகும் தென்னக நதிகளை தன்மயப்படுத்துவதில் காட்டும் ஆர்வத்தில் சிறுதளவேனும் வட இந்திய நதிகளை கைப்பற்றுவதில் மத்திய அரசு ஏன் காட்டவில்லை அங்கெல்லாம் நதிநீர் பிரச்சனை இல்லையா குறிப்பாக குஜராத் மாநிலத்தில் பாயும் நர்மதா நதியின் நர்மதா கட்டுப்பாட்டு ஆணையத்தை மத்திய அரசு ஏன் மத்திய நீர்வளத்துறையின் கீழ் கொண்டு வரவில்லை ஆகவே பாஜக ஆட்சி அமைக்கும் வாய்ப்புள்ள மாநிலங்களுக்கு ஒரு நீதி அதற்கு வாய்ப்பில்லாத மாநிலங்களும் அவர்களின் உரிமைகளுக்கும் ஒரு நீதி என்று மத்திய அரசு பாரபட்சமாக செயல்படுகிறது காவிரி நடுவர் மன்றம் அமைப்பதில் தொடங்கி அதன் இறுதி தீர்ப்புகளை காலம் தாழ்த்தி வெளியிடுவதும் செயல்படுவதும் மேலாண்மை வாரியம் அமைக்காமல் இழுத்தடித்து பின் மேலாண்மை ஆணையமாகவே மாற்றியது என ஏற்கனவே தமிழகத்திற்கு மத்திய அரசுகள் செய்த தொடர் துரோகத்தால் தமிழக காவிரி சமவெளி தன் வளத்தையும் பலத்தையும் பாதியாக எழுந்து நிற்கிறது மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களால் மேலும் பாதிப்பிற்குள்ளான காவிரி சமவெளி தமிழக அரசால் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட பின்னரே நிம்மதி பெருமூச்சு விட்டது அதற்குள் மீண்டும் காவிரி நதிநீர் உரிமையை மத்திய அரசு கையகப்படுத்துவது என்பது காவிரி சமவெளியை மீண்டும் பாலைவனமாக மாற்ற வழிவகுக்கும் இது வறட்சி வெள்ளம் புயல் கடன் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் ஊரடங்கு என போராடி போராடி ஓய்ந்து போயிருக்கும் தமிழக விவசாயிகளை மேலும் வேதனைக்குள்ளாக்கும் செயலாகும் அதுவும் காவிரி மேலாண்மை வாரியம் தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் இன்னும் நிலுவையில் உள்ள நிலையில் தன்னிச்சையாக மத்திய அரசு இவ்வாறு அறிவித்திருப்பதென்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது எனவே மத்திய அரசு தன்னுடைய உத்தரவை திரும்ப பெறாவிட்டால் காவிரி சமவெளி பகுதி மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் வரலாறு காணாத மக்கள் திரள் போராட்டத்தை மத்திய அரசு எதிர்கொள்ள நேரிடும் என எச்சரிக்கின்றேன் எனவே மத்தியில் ஆளும் பாஜக அரசு உடனடியாக காவிரி மேலாண்மை ஆணையத்தை மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்தின் கீழ் கொண்டு வந்து தன்மயப்படுத்தும் முயற்சியை கைவிட வேண்டும் எனவும் மாநிலத்தை ஆளும் அதிமுக அரசு அதற்கு தேவையான அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் எனவும் தேவைப்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கவும் தயங்கக்கூடாது எனவும் கேட்டுக்கொள்கின்றேன் செந்தமிழன் சீமான் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சி